ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மி சேனல். இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி எல்லாம் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன், எந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பகவானை எப்படி சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டில் விளக்கு வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தபோது எடுத்த வீடியோ இது. எத்தனை வெரைட்டிஸில் வந்து விளக்குகள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாம் ஒன்றை விட ஒன்று வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. முன்னெல்லாம் வெறும் மண் விளக்குகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ மண் விளக்குலையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலர் பெயிண்ட் அடித்து அழகாக டெக்கரேட்டிவாக வச்சுருக்காங்க. இந்த கலர் விளக்குகளெல்லாம் பாருங்கள், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இதில் நான் கூட வாங்கி விளக்கு ஏற்றியிருக்கேன், நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. இதெல்லாம் அன்னப்பச்சி விளக்கு, அப்புறம் யானை மேலே வந்து பகவான் இருக்கிற மாதிரியான விளக்கு, பதுமை விளக்கு எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இந்த ஷாப்பில் விளக்குகள் மட்டும் இல்லாமல் மண் பானை, மண் சட்டி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய ஹோம குண்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய விளக்குகள் கூட இருந்தது. இந்த சைடு ஷாப்பில் வந்து பீங்கானில் வந்து ஜாடிகள், காஃபி கப்ஸு, நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ சுவாமி பொம்மைகள் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி ஷாப் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் மாக்கோளம் போடுறது தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வாட்டி மாக்கோளம் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. இது கலர் கோலம், எல்லோரும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து நான் சுவாமி சேவித்தது. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து பொறி உருண்டையும் அப்பமும் வாங்கி சேவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம், எலுமிச்சங்கனியெல்லாம் வச்சுருந்தேன். எல்லா பகவானுக்கும் மலர்களை சாத்தி நல்லா அழகாக இருந்தது பார்க்கவே. இது ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் விளக்கு மாதிரியே வந்து கோலமும் போட்டிருந்தேன், அதுவும் பார்க்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. மெயினாக அந்த படியில் போட்டிருந்த மா கோலம் வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது. எல்லா கோலத்தையும் வந்து நான் விளக்கு மாதிரியே போட்டிருந்தது, பார்க்க விளக்கு வச்சுறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வாசலில் எதுவும் பண்ண முடியல, அதனால் எல்லாம் போர்ட்டிக்கோக்குள்ளேயே பண்ணிட்டேன் நான். இந்த கோலம் பாருங்கள் ரொம்பவுமே அழகாக வந்திருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இப்படி தான் விளக்கேற்றி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மிகவும் பிடித்த பிள்ளையார் பிளேஸை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அழகாக விளக்கை வரிசைப்படுத்தி டெக்கரேட் பண்ணியிருந்தேன். பாவை விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த உருளியில் வந்துட்டு நான் அந்த போட்பூரி இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு வச்சுட்டு அந்த கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருந்தேன். அந்த புத்தா இது காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதுவும் பார்க்க வந்து ரொம்பவுமே அழகாக இருந்தது பாருங்கள். எல்லா விளக்குக்கும் மலர்கள் வச்சுருக்கேன், பார்க்கவே தெய்வீகமாக இருந்தது. நீங்களாம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, எல்லாருக்கும் தீபம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் விளக்கு ஏற்றிருக்கேன் அப்படிங்கிற பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க வச்சு அங்கீகாரம் நெக்ஸ்ட் வீக் இடப்பா பார்க்குறேன். ஹேமா மாமி, நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எனக்காக குட்டியாக ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி, ட்விட்டர் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை, சீ யூ.